ஹலோ எவ்ரிவான், பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிளேயரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர் வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயர் அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவரோட லைஃப் ஸ்டோரி தான் இப்போ பார்க்க போகிறோம். இவர் பார்த்தீங்கன்னா February 5, 1985 பிறந்திருக்கிறாரு. இவர் குடும்பம் ரொம்ப வறுமையான குடும்பம். இவர் அப்புறம் ஒரு 10-12 வயசுங்கில இவரே வேலைக்கு போகிறாரு. வேலைக்கு போயிட்டு க்ளீனிங், அந்த ரோடெல்லாம் க்ளீன் பண்ணுவாங்கள்ல, அந்த வேலைக்கு போயிருக்கையில் ஒரு மாலில் பார்க்குறாரு. ஷூவும் பாலும் வச்சுருக்குறாங்க. அதை பார்க்குறாரு, ஆசைப்பட்றாரு. அப்போ தான் நினைக்கிறேன் நம்ம ஒரு வருங்காலத்தில் நம்ம ஒரு பெரிய ஃபுட்பால் பிளேயராக வரணும்னு. இப்போ பார்த்தீங்கன்னா யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க கிறிஸ்டியானோ ரொனால்டோ தெரியுமான்னு கேட்டால் எல்லாருக்குமே தெரியும் அவர். அவர் பார்த்தீங்கன்னா அவார்ட்ஸ் எத்தனை வாங்கிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, யூரோப்பியன் கோல்டன் ஷூ, எஃப்ஐஎஃப்ஏ வேர்ல்டு பிளேயர் ஆஃப் த இயர், பிச்சாச்சி ட்ராஃபி, வேர்ல்டு ஸ்கோரர் பிளேயர் ஆஃப் த இயர், ப்ரீமியம் லீக் பிளேயர் ஆஃப் த மந்த், கோல் 50, த பெஸ்ட் ஃபிஃபா மென்ஸ் பிளேயர், ஃபிஃபா புஷ்காஸ் அவார்டு, லலிகா பிளேயர் ஆஃப் த மந்த், பிஎஃப்ஏ பிளேயர் ஆஃப் த இயர், பிபிசி ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி, வேர்ல்டு ஸ்போர்ட் ஸ்டார் ஆஃப் த இயர். இத்தனை அவார்ட்ஸ் வாங்கிக்கிறாரு நம்ம கிறிஸ்டியானோ ரொனால்டோ. இவர் த மோஸ்ட் கிரேட்டஸ்ட் பிளேயர் மட்டும் இல்லாமல் த ஃபஸ்ட்டு பிளேயரும் இவர் தான். விளையாண்டதில் இத்தனை கப்ஸ் வாங்கிக்கிறது. எனவே முயற்சி செய்து கொண்டே இருங்கள், வெற்றி நிச்சயம்.